வணக்கம் மக்களே, இந்த வீடியோ முழுக்க முழுக்க மணி ஹெய்ஸ்ட் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான். ஸோ வர்ற வெள்ளிக்கிழமையோட இந்த மணி ஹெய்ஸ்ட் அப்படின்ற ஒரு லெகசி முடிவடைய போகுது. ஸோ என்ன தான் இது நமக்கு வருத்தமாக இருந்தாலும், ஸோ இந்த சீரீஸ் அப்படின்றது ஒரு சாதாரண கமர்ஷியல் சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸ்க்கு வேர்ல்டு வைடு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீரீஸோட கதைக்களம் அப்படின்றது கிடையாது, இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸை வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்றதான் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். இந்த ஒரு கதையை திரும்ப பார்க்க மாட்டோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக யாருக்குமே கிடையாது. ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸை வேறு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வடிவத்தில் நமக்கு காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதான் வந்து இதுவரை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஒரு விஷயம் இப்போ உண்மையாயிடுச்சு, அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மணி ஹெய்ஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸ் இன்னும் ரெண்டே நாளில் முடிய போகுது. பட் இதுக்கப்புறமே இந்த மணி ஹெய்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸிலேருந்து என்ன ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளார வந்து நிறையவே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அலெக்ஸ் பினா வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக அதை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்காக நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றத நம்பினதுக்கு அப்புறமே தான் வந்து நாங்கள் அதை அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வகையில் நேற்று மணி ஹெய்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் வந்து வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் வந்து அந்த ஈவெண்ட் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நமக்கு அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பெர்லின் அப்படின்ற நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் வருது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பெர்லின் அப்படின்ற நேம் வந்து இப்போதைக்கு இருக்குது. 2023 இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பெர்லின் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் வந்து என்ன தான் இந்த சீரீஸில் இறந்து போயிட்டாலும், இந்த ஒரு கேரக்டர் திரும்ப உயிரோடு வராது அப்படின்னு சொல்லி இவெல்லாம் நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் இந்த கேரக்டர் அப்படின்னு திரும்ப உயிரோடு வரலாம், இந்த ஒரு கேரக்டருக்கு செப்பரேட்டாக ஒரு சீரியஸ் வரப்போகுது அப்படின்றது வந்து இப்போ ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ பெர்லின் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டரை நமக்கு ரொம்ப பிடிச்சது காரணமே அவர் பாஸ்ட் லைஃப்பில் அவர் பண்ண சில விஷயங்களை வந்து நமக்கு காமிச்சதான். ஸோ அந்த வகையில் இந்த சீரியஸ் அப்படின்றது கண்டிப்பாக அவரோட பாஸ்ட் லைஃபை முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போது கண்டிப்பாக இதில் வந்து அவரோட கேரக்டர் வந்து இன்னும் அதிகமாக வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டட்டியானா ரஃபேல், ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் வந்து இந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸில் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு வால்யூம் 1 வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வரப்போகுது அப்படின்றதுக்காக தான் வந்து வால்யூம் 1 அந்த ரெண்டு கேரக்டர் வந்து ஒரு மெயினான கேரக்டராகவே வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வால்யூம் 2 அந்த ரெண்டு கேரக்டர் பேஸ் பண்ணி ஏதாவது சீன்ஸ் வருமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கும் இப்போ கரண்டாக இருக்க கேங்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பெர்லினுக்கு மட்டும் ஸ்பின் ஆஃப் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஏதாவது ஸ்பின் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக செமையாக இருக்கும். ஸோ அடுத்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது டோக்கியோ, நைரோபி இந்த மாதிரி கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஸ்பின் ஆஃப் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கேரக்டருக்கு ஸ்பின் ஆஃப் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக சவுத் கொரியனில் இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரீஸை வந்து அவங்க ரீமேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து மெயின் ரோலில் ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிட் கேமில் சோச்சாங் அப்படின்ற கேரக்டர் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பார்ல, ஸோ அவர் தான் வந்து அந்த மணி ஹெய்ஸ்டில் பெர்லின் ரோல் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து அதில் லீட் ரோலாக இருக்க போகிறாரு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மணி ஹெய்ஸ்ட் சவுத் கொரியன் ரீமேக்குமே வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அடுத்து 2022 என்னென்ன சீரீஸ்லாம் வந்து முக்கியமான சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான லிஸ்ட்டுமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் 2 நாளில் மணி ஹெய்ஸ்டோட கடைசி 5 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் பெர்லினோட ஸ்பின் ஆஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.